தேனீர் இடைவேளையின் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஏன்னா புதுசாக ஒரு கேமை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. ஒரு டாக்டரோட கவுன்சில் அளவு நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது என்ன ராக்கெட் பால், இதை புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் என் தம்பி வந்து ஒரு ஹேண்டிகேப், ஒரு ஸ்போர்ட்டிவ் நர்ஸ் பயங்கரமாக கிடைக்கும். ஸ்போர்ட்டினுடைய மிக முக்கியமான உன்னதமான குணமே அதுதான். ஸோ ஐகான் ராக்கெட் பால் கேம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்க ஒரு பெயர். ஏன்னா எந்த விளையாட்டு வீரரும் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்றனால தற்கொலை பண்ணி நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு நாலு கோடு போட்டு விளையாடுற கேம் இது கிடையாது. எக்ஸலண்ட்டாக இருக்குது, அந்த பந்தை கொடுங்க, கையை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு உடல் கொடுக்க ஆரம்பிச்சு உடை கொடுத்து அதை ஒரு அழகாக்கி இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். கிரிக்கெட் ஆடிருப்போம், ஃபுட்பால் ஆடிருப்போம், வாலிபால் ஆடிருப்போம், கபடி ஆடிருப்போம், கொக்கோ ஆடிருப்போம், என்ன கேம்னாலும் விளையாடிருப்போங்க. ராக்கெட் பால் விளையாடிருக்கீங்களா? அது என்னங்க ராக்கெட் பால்? நான் இந்த எங்கள் தெருவில் யாரும் சொல்லித்தந்ததில்ல, பிடி சார் சொல்லித்தந்ததில்ல, தெருலையே என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பயங்கரமான கணக்கு இருக்குங்க. இதுதான் ராக்கெட் பால் விளையாட்டு. ராக்கெட் பாலினுடைய கோட் இதுதான், இதுதான் பால். இதை வச்சு சும்மா இங்கே டேபிளில் விளையாடுறதில்லங்க, கிரவுண்டில் போய் ஒரிஜினலாக பந்தை விட்டு போலில் எரிஞ்சு அடித்து அப்படியே ரணகலமாக விளையாடக்கூடிய நம்மளை மாதிரியான இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு விளையாட்டு, குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டையே உருவாக்கி வடிவமைத்து அதற்காக ஒரு அங்கீகாரம் பெற்று ஒலிம்பிக் வரைக்கும் இதை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதுக்கு பின்னாடி இந்த கேமை நான் உருவாக்குனதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கதையும் இருக்குது அப்படின்னு ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான இமோஷ்னலான ஒரு 20 வருடமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, நாகர்கோயிலிருந்து நம்ம கூட இணைகிறாங்க. இந்த ராக்கெட் பால்னா என்ன, ஏன் இதை உருவாக்குனாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு சாரை அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இங்கே தேனீர் இடைவேளைக்கு வந்ததுக்கு, பாசிட்டிவிட்டிக்கு வருகை தந்ததுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மகிழ்ச்சி. இது இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம வச்சிடலாம். இது என்ன ராக்கெட் பால், இதை புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இது என்ன விளையாட்டு, என்ன அமைப்பு? இது எல்லா விஷயத்துக்கு முன்னாடியும் ஒரு குட்டி கதை இருக்கும். ஒரு வரலாறாக இருந்தாலும் சரி, ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, தேவைகள் இருந்திருக்கும். தேவைகள் இல்லாமல் எதுவும் தேவைப்படாது நமக்கு. எனக்கு தேவைப்பட்டுச்சு. என்னோடய தம்பி பேர் சதீஷ்குமார். இந்த ராக்கெட் பாலோட கதை ஆரம்பித்தது 2002. 2002 எல்லாருக்குமே தெரியும், எல்லா கேமுமே ஸ்ட்ரீட் கேம் தான். ஒரு சின்ன தெருவாக இருந்தாலும் நம்ம கிரிக்கெட் விளையாடுகிறோம், ஒன் பிச் அவுட்டு, ரெண்டு கூடையை மாட்டிட்டு பாஸ்கெட் பால் விளையாடிடும், கையில் கட்டிட்டு வாலிபால் விளையாடிடும், எல்லாமே எல்லாமே திருவிழியை நம்ம விளையாடிட்டு இருந்தால் ஒரு காலகட்டம் அது. ஸோ அதே போல் தான் நானும் ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத ஏஜ். நார்மலாக இந்த 2002 நான் ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்சுருந்தேன். ஸோ என் தம்பியோடு சேர்ந்து நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். பட் என் தம்பி வந்து ஒரு ஹேண்டிகேப், அப்படி எப்படின்னா உப்புக்கால் ஊன மாட்டார் தரையில். பட் ஆனாலும் நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன், என்ன விடவும் எல்லா விஷயமும் ஆக்டிவான ஒரு பர்சன். ஸோ பட் என்ன, அவனால் ஒழுங்காக நடக்க முடியாத ஒரு காரணத்தால் சின்ன சின்ன தயக்கங்கள் அவன் இருக்கும். பட் அதை வெளிக்கட்டிக்க மாட்டான், நாங்களும் அவனை வந்து அது கண்டுக்க மாட்டோம். எல்லா கேம்லேயும் அவனை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிட்டு இருப்போம், ஹாப்பியாக இருந்துட்டுருப்பான். ஒரு டாக்டரோட கவுன்சில் அளவு நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியருங்கிறத விட அவனோட வாழ்க்கை மாறிடுச்சு தான் சொல்லணும். என்னென்னா அது வரைக்கும் அது ஏதாவது கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்தவன், கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்தவன் ஒரு சேரில் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ எங்களை யாராலையும் அதை ஃபேஸ் பண்ண முடியல ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ நானே சொல்கிறேன்லாம், என்னோட ஆக்டிவ்னா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இன்றைக்கி நீ அவுட் ஆகிட்டேன்னு நாளைக்கு அடிப்பேன் அப்படி சொல்லிட்டு இருந்த என்னோடய தம்பி வந்து டவுன் ஆகுறது அங்கே கண்ணில் பார்க்க ஆரம்பிக்கும். அவன் மைண்ட் அப்செட் ஆகுறது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதால அங்கே பார்க்க ஆரம்பிச்சுன்னு எங்களாலையுமே அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா இண்டோர் கேம்ல என் தம்பியை ஃபோக்கஸ் பண்ண வைப்போம். ஸோ எதுவுமே முடிவு கிடையாது, எல்லாமே ஒரு தொடக்கம் தானே. ஸோ இடம் அவனுக்கு செஸ்ஸு, கேரம்போர்டு இந்த மாதிரி நிறைய கேமே இன்ட்ரோ கொடுத்தோம். பட் அவருக்கு செஸ்ஸில் நல்ல ஒரு நாட்டம் உண்டு, நல்லா விளாடுவார், எங்கள் அப்பாவே ஜெயிப்பார். ஏன்னா எங்கள் சொல்லிக் கொடுத்த எங்கள் அப்பாவே அவர்கிட்ட விளையாட கஷ்டப்பட்டார், ஏன்னா அவங்களோட பிரெயின் ஆக்டிவாக இருந்துருந்து. பட் என்னென்னா அவனோட எண்ணங்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு பால் அதை வச்சு விளாடணும், அது நமக்கு ஒரு வேணும், அது வேணும் அது வேணும் தான் எண்ணம் இருந்துச்சு. ஸோ ஒரு பீரியட்லாம் சொல்லிட்டேன் எங்கள்கிட்ட, எனக்கு இந்த கேமில் பிடிச்சிருக்குப்பா, பட் எனக்கு பாலை வச்சு விளாடணும்ப்பா, எனக்கு அதுதான் வேணும்னு. ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு கேம் தேவைப்பட்டுச்சு. என்னோடய தம்பிக்கு எழுத்துக்குள்ளே அந்த கேம் இருக்கணும், அந்த கேமிலோட என் தம்பிக்கு 10 பேர் தேவைப்படக்கூடாது. சிங்கிளாக நான் இருந்தால் கூட விளையாடிக்கலாம், இல்லை எங்கள் அப்பா இருந்தால் கூட விளையாடிக்கலாம், யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் கூட அவனை இன்ட்ரெஸ்ட்டாக அவனை விளையாட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு கேம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி உருவான இந்த எண்ணம் தான் இன்றைக்கி இந்த ராக்கெட் பால். ஸோ பிகினிங்ல இது ஒரு இன்டோர் கேம். இன்டோர் கேம்னால் நார்மலாக எல்லோரும் விளையாட மாதிரி இல்லாமல் இதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா, முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்களுக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்கணும், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி உருவாக்குச்சு. ஸோ என் தம்பி அந்த கேமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கான்சிடர் பண்ணிப்போனா, ஆக்சுவலி இந்த மாதிரி கோல் போஸ்ட்லாம் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அது ஒரு 5 அடி கீழே நான் ஃபில் பண்ணி அதில் செலட்டப்போடு சுற்றி வச்சு நிற்க வச்சுருவோம். அதில் என் தம்பி எரியணும், அந்த டப்பா கீழே விழுந்துச்சுன்னா அவனுக்கு பாயிண்ட், உள்ளனா எனக்கு பாயிண்ட். நார்மலாக தான் விளையாடிட்டு இருந்தோம்,
ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் தம்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான், நான் ஒவ்வொரு டைம் இடிஞ்சது கீழே உழுது நீ எடுத்து வச்சுட்டு இருக்கணும், இதுவே கஷ்டமெல்லாம் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அப்போ அந்த டாட் மாறுது எங்களுக்கு, ப்ராசஸ் மைண்ட் மாறி, ஓ இப்போ நிலையான ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொக்கோ கோல் போஸ்ட் சைஸுக்கு ஒரு கம்பை எங்கள் வீட்டு ஓனர் ஒரு பெர்மிஷன் கேட்டு நாங்கள் பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் இதை விளையாட ஆரம்பித்தோம். அப்போது இந்த கேம் ஒரு டாட் மாறுது, ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆப்ஜெக்டில் பட்ட பால் ரிட்டர்ன் வரும். ஸோ அப்போ ரிட்டன் வர பாலை வச்சு தான் இங்கே பாயிண்ட்ஸுக்கு எடுக்கணும் சொல்லிட்டு இந்த கேமோட ஸ்ட்ரக்சர் அப்போ மாறிச்சு. ஸோ ஓகே, என் தம்பி எரியற பால் கோல் போஸ்ட்டில் பட்டு இந்த 3 மீட்டர் சர்க்கிள்க்கு வெளியே வந்து தரையில் விழுந்துச்சுன்னா என் தம்பிக்கு பாயிண்ட். அது வெளியே வர முன்னாடியே அதை நான் கேட்ச் பிடிச்சாலோ, இந்த 3 மீட்டர் சர்க்கிள்குள்ளே நான் திருப்பி அனுப்பிட்டாலோ எனக்கு பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பித்தோம். இது எப்படியோ ஓடி என் தம்பி 2010 வரைக்கும் இந்த கேம்னு நானும் தான் என் தம்பி, இதை தான் எங்கள் லைஃப். ஏன்னா நான் வீட்டு நான் வெளியே போகுது கிடையாது, ஸ்கூல் விட்டு வந்து ராக்கெட் பால் அப்படி தான் விளையாடிட்டு இருந்தோம். 2010 பேர் வைக்கிறீங்க? ஆமாம், அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது, அதையும் நான் இப்போ சொல்லி எனக்கு கேட்டேன்லாம் கரெக்டான டைம். ஏன்னா இதை நான் சொல்லி ஆகணும், இந்த கேமுக்கு நான் ஃபஸ்ட்டு வச்ச பால் வந்து பவர் பால். என் தம்பிக்கு பவர் தான் அதிகப்படுத்தணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா அவனுக்கு ஆக்டிவாக இருக்கிறது அந்த கை தான். ஸோ அந்த கையை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஆரம்பிச்சுன்னா இந்த கேமுக்கு நான் வச்ச நேமே பவர் பால் தான். பட் அது ஒரு காலகட்டத்தில் தான் மாறிச்சு. ஸோ இதை ட்ராவலிங்லேயே அப்படியே நான் சொல்கிறேன் அதையும். ஸோ அப்படி 2010-11 என்ன ஆயிடுச்சுன்னா என் தம்பிக்கு வந்து இந்த கை ஜாயிண்ட் எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா இந்த இடம் பிளாக்கு, இந்த பிளாக்குனா அவன் கடைசியாக எப்படி வைக்கிறானோ அந்த மாதிரி அந்த கை நிற்கும், அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவனுக்கு. அது என்னாச்சுன்னா என் தம்பிக்கு கையுமே அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சார் 2011 வந்து இந்த கேமும் என் தம்பி விட்டு வெளியே போகுது கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நானும் சென்னைக்கு வேலைக்கு வர சூழ்நிலை சென்னைக்கு வந்துட்டேன். சார் 2013 வரைக்கும் நான் சென்னையில் இருக்கேன், இந்த கேம் எங்கள் லைஃப்லேயே கிடையாது, என் தம்பியும் படுத்த படுக்கைக்கு சூழ்நிலை தள்ளியாச்சு. சரி, எங்களால் எதுவுமே பண்ண முடியல, எதுவும் யோசிக்க முடியல. ஸோ 2013 நான் திருப்பி நேட்டிவ் பிளேஸுக்கு வந்தேன், ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனோட வந்து என்னால் என் ஊர் விட்டு போக முடியல. என் தம்பியும் அம்மாவையும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அவனுக்கு குளிப்பாட்டினாலும் எங்கள் அம்மா தான் குளிப்பாட்டணும், எங்கள் அப்பா அம்மா தான். ஒரு டைம் குளிப்பாட்டி ரெண்டு பேருமே கீழே விழுந்து நல்ல அடி, எங்கள் அப்பாவுக்கும் அடி, என் தம்பிக்கும் அடி, எங்கள் அம்மாவுக்கும் அடி. இதெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு போக முடியலனால சரின்னு சொல்லிட்டு என் ஜாப் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு நான் நேட்டிவ்லேயே வந்து செட்டில் ஆகிட்டேன் நாகர்கோயில். 2015 இந்த கேமை வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்டேடியத்தில் நான் பேசுகிறேன். ஸோ அதுக்கும் ஒரு 5 இயர்ஸ் பேக் 2010 வந்து நான் ஸ்டேடியத்தில் இருக்கிற ஒரு பர்சன்ட் இந்த கேமை பற்றி பேசிருங்க, அவர் பேர் தானு குளத்தூரான், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கேன். சார் இப்படி ஒன்று பண்ணணும், அவர் எப்போவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணுவார், இது இப்போ பண்ண முடியாது, கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்ச நாள் போகணும்னு சொல்லிட்டு 2015 வரைக்கும் வந்துடுச்சு. திருப்பி நாங்கள் ஒரு தற்செயலில் அவர் நான் அவரை மீட் பண்ணுறேன், அவர் கேட்கற என்ன ஆச்சு இந்த கேம் எதாவது பண்ணிட்டுருக்கேன்னு. இல்லை சார், தம்பிக்கு இப்படி ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் ஆகி 2017 என் தம்பி தவறிட்டார், எங்களை விட்டு போயிட்டார். டோட்டல் எல்லாமே முடிஞ்சு எல்லாம் அது வரைக்கும் ஏதோ ஒரு நமக்குன்னு ஒரு டார்கெட் இருந்துச்சு, ஒரு கொள்கை இருந்துச்சு, என் தம்பியை ஆக்டிவாக வச்சுக்கணும்னு, அது எல்லாம் அந்த 2017 முடிஞ்சு. சார் ஓகே, இனி இந்த கேமை பற்றிலாம் திங்க் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை, ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம். 2020 திருப்பி நானும் தான் குளத்தோட சார் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறோம். அப்போ இந்த கதையெல்லாம் திருப்பி சொன்னேன், இந்த 2017 வரைக்கும் என்னெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் விட்டுட்டேன், இல்லை நீ திருப்பி ட்ரை பண்ணு சரின்னு சொல்லிட்டு 2020 திருப்பி டேக் அவுட் எடுக்க டைமில் தானுக்குளத்தரன் சார் தான் இந்த கேமுக்கு ராக்கெட் பால்னு நேம் ஷூட் பண்ணார். ஏன் இதை சொல்லணுன்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன வேணாலும் டாட் எடுத்துக்கலாம், நமக்கு ஒன்றுமே இல்லாத டைமில் நம்ம ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவார், அந்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து பண ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ உதவியாக இருக்காது, ஆனால் நம்மளோட வளர்ப்புக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக நகரத்துக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த நேமை வந்து கரெக்டாக வந்து எடுத்து கொடுத்தது அவர் தான். ஆனால் அவர் ஆக்சுவலாக தெளிவான ஒரு விளக்கத்தோடு தான் தந்தார், ஏன்னா இந்த கேமோட டாட் அது தான் அக்யூரேசி. இந்த ராக்கெட் பால் கேமோட வந்து கான்செப்ட் வந்து அக்யூரேசி தான், என்னென்னா ஒரு ஆம்ஸில் நீங்கள் ட்ரோ பண்ணுறீங்க அதோட மேட்ச் முடியல, அந்த பால் ரிட்டன் நீ எடுக்கணும், அந்த இடத்துல தான் அக்யூரேசி. கையில் கிடச்சிட்டுன்னு சொல்லி எரியக்கூடாது, எந்த இடத்துல எரியணும், அது எப்படி ரிட்டர்ன் வரும், அந்த பாலை எப்படி நம்ம டேக் ஓவர் எடுக்கிறோம். ஸோ அந்த அக்யூரேசி முக்கியம். ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அக்யூரேசி அவங்க நினச்ச பாயிண்டில் பின்னால் தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டால் கூட அந்த ப்ராஜெக்டில் ஒரு சின்ன குளறுபடி அது இதனால் மிஸ் மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேமில் ஒரு இஞ்சி தவறுனா கூட இந்த கேம் ஒரு டாட் மாறும், அவன் எரிஞ்ச விதம் மாறும். ஸோ அப்போ இங்கே எது தேவை, அக்யூரேசி தேவை. அப்போ அக்யூரேசியான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ராக்கெட் தான். ரெண்டாவது நம்மளோட கோல் போஸ்ட்டும் கிரவுண்ட் சைஸும் பார்த்திங்கன்னா வானத்தை நோக்கி தான் கோல் போஸ்ட் நிற்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து அந்த நேம் வந்து ஆஃப்டர் மேட்ச் ஆகிடுச்சு, பொருந்திருச்சு ராக்கெட் பால்னு. ஸோ எனக்கும் ஸோ ஹாப்பி, நம்ம ஒரு கற்பனைக்கு மொதல் ஒரு உயிர் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு உடல் கொடுக்க ஆரம்பித்து உடை கொடுத்து அதை ஒரு அழகாக்கி இன்றைக்கி உங்கள் கிட்டே வந்து நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஸோ அப்படி தான் இந்த கேம் வந்து உருவானது, ஒரு காரணம் இது தான். இது வந்து ஒரு பிட் ஆஃப் அன் எமோஷ்னல் ஸ்டோரிங்க, அதாவது தன்னுடைய தம்பிக்காக ஒரு கேமை சும்மா வீட்டுக்கு பின்னாடி உருவாக்கி
இன்னைக்கு அவர் இல்லாத சூழல்லையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்க. சரி சார், இப்போ இந்த கேமை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத அந்த போஸ்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க, எப்படி அப்படிங்கிற மாடலே கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன ஏதுன்னு ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லிருக்கேன், ஏன்னா புதுசா ஒரு கேமை கத்துக்க போறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆர்வமா தான் இருக்கு. என்ன ராக்கெட் பால் கிரவுண்ட் சைஸ், கிரவுண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 40 மீட்டர், 40 மீட்டர், இது 20 மீட்டர், 20 மீட்டர் ஆகலாம், கரெக்ட். ஸோ சென்டர் ஆஃப் லைன் எல்லா கேமும் 20 மீட்டர் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவோம், ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் கிரவுண்டோட சைஸ். எல்லா கேமுக்கும் ஒரு டார்கெட்னு ஒன்று இருக்கும், ஸோ அதான் கோல் போஸ்ட். ஸோ நம்ம ராக்கெட் பால் கோல் போஸ்டிங் வந்து இந்த 7 ஃபீட்டுக்கு இருக்கிற இந்த கோல் போஸ்டிங் ஏரியா. இந்த கோல் போஸ்ட் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, பார்ட் ஒன் ஃபஸ்ட்டு 20 மீட்டர், இது செகண்ட் 20 மீட்டர். இந்த ஃபஸ்ட்டு 20 மீட்டரோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல வந்து இந்த கோல் போஸ்ட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மைய புள்ளியில் அந்த மைய புள்ளியை சுற்றி ஒரு 3 மீட்டர் சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. கோலை தடுக்கிறதுக்கும் உள்ளே போக முடியாது, கோலை போடுறதுக்கும் உள்ளே போக முடியாது, அந்த அந்த வட்டத்துக்குள்ளே போகக்கூடாது, போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ கோல் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 7 அடி, 7 அடியில் 5.5 அடி மஞ்சள் கலரில் இருக்கும், இது அன்பாயிண்ட் ஏரியா. பேலன்ஸ் இருக்கிற 1.5 ஃபீட்டு ஒயிட் கலரில் இருக்கும், இது பாயிண்டட் ஏரியா. இப்போ இங்கே என்ன நான் சொன்னோன்னா, இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இந்த சைடும் இந்த 20 மீட்டருக்கும் அப்படியே பொருந்தும், ஆட்டிடியூடா, சரிங்களா. தென் ராக்கெல் பாடோட பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டீமுக்கு மினிமம் 10 பிளேயர்ஸ், 10 5 ஆக்டிவ் பிளேயர்ஸும் 5 சப்ஸ்டிட் பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ ஆன் கேம் விளாட்றது 5 ஆக்டிவ் பிளேயர்ஸோட தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த 20 மீட்டருக்குள்ள 5 பேர் இருப்பாங்க, இந்த 20 மீட்டருக்குள்ள 5 பேர் இருப்பாங்க. அவங்க தொடங்கும் போது, போட்டி தொடங்கும் போது எங்கே நிற்கணும், அது ஏதாவது ரூல் இருக்கா? பொசிஷன் இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, ஆக்சுவலாக இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, லெஃப்ட் விங் ரைட் விங், ரைட் விங், சரிங்களா. லெஃப்ட் சைடு பிளேயர் டாப் பிளேயர், ரைட் சைடு டாப் பிளேயர், அப்புறம் சென்டர் லைன் பிளேயர்னு ஒரு சென்டரில் ஒரு பிளேயர் இருப்பார். தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு டவுன் பிளேயர், லெஃப்ட் சைடு டவுன் பிளேயர்னு ஒரு பிளேயர் இருப்பாங்க. ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிளேயர், இதில் ஒரு பிளேயர், இதில் ஒரு பிளேயர், இங்கே ஒரு பிளேயர், இதோட சென்டர் ஆஃப் த ஒரு பிளேயர் இருப்பார். ஸோ இது வந்து அவங்க பொசிஷன் தான், இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடணும் கிடையாது. எந்த மேட்ச் எந்த கண்டிஷன் வந்தாலும் இந்த பொசிஷனில் வந்து அவங்க ஸ்டாண்ட் ஓவர் ஆயிடணும், சரி. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜம்பான் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ பேஸ்கெட் பால் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியும், சென்டர்லேருந்து ரெஃபரி பாலை தூக்கி போடுவார், அது எந்த டீம் டேக் ஓவர் இருக்காங்களோ அவங்க பால் அப்படியே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டீமில் இருக்க 5 பிளேயரோட தீம் என்னென்னா, அவங்க கோல் போஸ்ட்டை அவங்க பாதுகாக்கணும், ஆப்போனன்ட் சைடில் கோல் போஸ்ட்டில் பாலை ஹிட் பண்ணணும். ஸோ இதே தான், இவங்க எந்த 5 பிளேயர் இந்த கோல் போஸ்ட்டை பாதுகாக்கணும், ஆப்போனன்ட் டைம் இருக்க கோல் போஸ்ட்டில் பாலை ஹிட் பண்ணணும். தென் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் ஒரு டீம்னா, நமக்குள்ளே பாலை 1 பவுன்ஸில் தான் நான் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி போட்டு தான் பிடிக்கணும். ஸோ என்னோடய டீம் பிளேயர் நான் கொடுத்தா கூட தரையில் பட்டு கிரவுண்டில் பட்டு தான் ஒரு கைக்கு பாஸ் பண்ணுங்க, இப்படி பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு, நான் பாலை உங்ககிட்ட வந்துடுச்சு, நீங்கள் எனக்கு பாஸ் தந்துட்டீங்க, நான் வந்து பாலை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணணுன்னா, நான் தரையில் போட்டு பிடிச்சிக்கிட்டு அவருக்கு ட்ரோ பண்ணுமே தவிர்த்து என்னோடய உடம்பை ரொட்டேட் பண்ணிக்கலாம் நான், ஆனால் டைரக்ஷனை போட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம், பட் அந்த பாலை ப்ரெஸ் பண்ணிட்டோ நான் எங்கேயும் மூவ் ஆக முடியாது. ஸோ நான் என் லெஃப்ட் விங்கில் பிளேயர் கொடுக்கணும்னா, நான் லெஃப்ட்டில் போட்டு பாலை பிடிச்சிட்டு நான் லெஃப்ட்டுக்கு ட்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பாலை வந்து ட்ரோ பண்ணிக்கலாம். இப்படி பாலை ட்ரோ பண்ணி நான் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து பாலை என்னோட கையால் ஹேண்டால் பாலை இந்த ஒயிட்டில் ஷூட் பண்ணணும். அந்த 1.5 அடியில் வெள்ளை கலர் இருக்கிற போஸ்ட், அது மர போஸ்ட்டாக இரும்பா, ஸ்டீல், ஸ்டீல் ஃபுல்லாக இரும்பு தான். ஸோ நான் பாலை வந்து ஹிட் பண்ணுறேன். அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 24 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் பால் பட்டால் கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும். அந்த ரிட்டர்ன் வர பாலை நான் எரிஞ்சு என்னோட டீம் மெம்பர்ஸோ இல்லை நானும் டைரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டா எங்கள் டீமுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இப்போ வந்து நீங்கள் இந்த சைடு விளாட்றீங்கன்னு வச்சுக்கிடுவோம், நீங்கள் இதை காப்பாற்றணும், இதை எரியணும் அப்படின்னும் போது இங்கே இந்த பாலை நீங்கள் அடிக்கிறீங்க, அடித்து அந்த பால் இப்படி வருது, அதை உங்கள் டீம் மெம்பரே பிடிச்சா 4 பாயிண்ட். ஓகே, இதே என் டீம் மெம்பர் பிடிக்காமல் அந்த பால் தரையில் பிச் ஆகிடுச்சுன்னா 2 பாயிண்ட் வரும். இப்போ இதில் விஷயம் என்னென்னா, இப்போ எங்கள் டீம் வந்து இப்போ நான் பாலை ட்ரோ பண்ணுறேன், பால் கோல் போஸ்ட் ஹிட்டாகி ரிட்டர்னோட பாலை என்னோடய டீம் பிளேயர் ஒருத்தர் பிடிச்சிட்டாரு, எங்கள் டீமுக்கு 4 பாயிண்ட் கிடைக்குது. அந்த 4 பாயிண்ட்டும்
த்ரோ பண்ண பிளேயருக்கு ரெண்டு பாயிண்டும் கேட்ச் பிடிச்ச பிளேயருக்கு ரெண்டு பாயிண்ட்டாக ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ அப்போ ஒவ்வொரு பிளேயரோட இண்டிவிஜுவல் பாயிண்ட்டும் நமக்கு இங்கே கெடுத்துரும். ஒருவேளை நான் கோல் போஸ்ட்டுக்கு பாலை த்ரோ பண்ணுறேன், பால் கோல் போஸ்ட்டில் பட்டு இந்த 3 மீட்டர் சர்க்கிளுக்கு வெளியே பிச் ஆகிடுச்சுன்னா எங்கள் டீமுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அந்த 2 பாயிண்ட்டும் த்ரோ பண்ண பிளேயருக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? தென் மூணாவது ஒரு என்ன வித்தியாசம், எல்லாம் வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் பேக்கப் பிளேயரால் கோல் போஸ்ட்டில் பாலை த்ரோ பண்ண முடியும். பாஸ் மட்டும் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கோலில் பட்டு ஒரு பாலை பிடிச்சிக்கலாம், ஆனால் டேரெக்டாக ஹிட் பண்ணி பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியாது டீமுக்கு. ஸோ இதுதான் பேக்கப் பிளேயரோட திங். ஸோ அவுட்டுன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ அவுட்டுன்னு கொண்டு வந்து அவுட் ஆகிற வரைக்கும் மேட்ச் நடக்குமான்னா இங்கே கிடையாது. இங்கே டியூரேஷன் தான், ஃபஸ்ட்டு செட் 15 மினிட்ஸ், செகண்ட் செட் 15 மினிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 5 பிளேயருக்கு 4 விக்கெட் ஒரு டீமுக்கு. எங்கள் டீம் 10 மினிட்ஸில் விளையாடி 4 விக்கெட்டும் நாங்கள் இழந்துட்டோன்னா எங்களோட ஆப்போனன்ட் டீமில் 2 விக்கெட் பேலன்ஸ் இருந்தாலும் இல்லை 1 விக்கெட் பேலன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் தலா 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக கிடைக்கும். இதுக்கு இங்கே வந்து இபின்னு நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சரிங்களா? தென் 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு செட் நடந்துருச்சு, என் டீம் ஆல் அவுட்டானால மேட்ச் 10 மினிட்ஸில் நின்றுடுச்சு. எங்கள் டீம் 8 பாயிண்டில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் 7 பாயிண்டில் இருக்கீங்க, 3 விக்கெட் பேலன்ஸ் இருக்கனால 7+3 சேர்த்து டோட்டலாக 10 பாயிண்ட்டில் நீங்கள் லீட் ஆகிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்ட் 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செட் பண்ணல இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம எடுப்போம். அதில் இருக்க விக்கெட் அது எதுவுமே செகண்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே நுழையாது. செகண்ட் 15 மினிட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதையும் கணித்து அங்கேருந்து 2 பாயிண்ட் எடுத்து யார் அதிக புள்ளிகள் இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம வின்னிங் பிளேயர்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? பட் இதை ஒரு சின்ன விஷயம், மேபி மேட்ச் டை ஆச்சா என்ன பண்ணுவோம், ஏன்னா எல்லா இடத்துல நடக்கிற ஒரு காமனான விஷயம். ஃபஸ்ட்டு செட்டில் நாங்கள் 10 பாயிண்ட், நீங்கள் 8 பாயிண்ட், செகண்ட் செட்டில் நீங்கள் 8 பாயிண்ட், நாங்கள் 10 பாயிண்ட், மேட்ச் டை ஆகிடுச்சு. ஃபுட்பால்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கேமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அடிஷ்னல் 5 மினிட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அந்த 5 மினிட்ஸில் யார் அதிக பாயிண்ட் பார்ப்பாங்க, மேபி அதுவும் டை ஆயிடுச்சுன்னா உங்கள் டீமுக்கு ஒரு 4 ஷூட்டு கிடைக்கும், என் டீமுக்கு ஒரு 4 ஷூட்டு கிடைக்கும். 4 ஷூட் இது பெனால்ட்டி கிடையாது, ஃப்ரீ ஷூட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ஷூட் எப்படின்னா நீங்களே இடத்த டிசைட் பண்ணிக்கலாம், எங்கேருந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். உங்கள் டீம் ஆட்களும் அந்த ஷூட்டிங் ஏரியா சுற்றி இருப்பாங்க, எங்கள் டீம் ஆட்களும் சுற்றி இருப்பாங்க. ஸோ ஒரு டீம்லேருந்து நான் ஏறினேன் பாலை, அது என் டீம் பிளேயரே பிடிக்காச்சு, 4 பாயிண்ட் தரையில் பட்ட 2 பாயிண்ட், ஒரு விக்கெட் போச்சுன்னா அவுட்டு. பட் இந்த ஃப்ரீ ஷூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 4 ஷூட் ஃப்ரீயாக விளாட்றதுல ஒரு விக்கெட் போனாலும் பேலன்ஸ் இருக்க ஷூட் கிடைக்காது. இந்த 4 ஷூட்டு 4 பிளேயர் விளாடாம படுத்தா அது கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 4 ஷூட்டில் நாங்கள் 2 ஷூட்டில் 2 பாயிண்ட் எடுத்துட்டோம், 4 பாயிண்ட் எடுத்துட்டோம் 2-2 வச்சு. ஆனால் 3வது ஷூட்டில் என் பிளேயர் ஒருத்தர் அவுட் ஆகிட்டாருன்னா முடிஞ்சு, அதில் இருக்க பேலன்ஸ் ஷூட்டு எனக்கு கிடைக்காது. ஸோ அந்த இடத்துல அந்த 4 ஷூட்டுக்கு முடிஞ்சு திருப்பி அடுத்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதே கண்டிஷன் தான், 4 ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் 1 ஷூட்டில் ஒரு பெனால்ட்டி மாதிரி இவங்க ஒன்று அவங்க ஒன்று இல்லை, கிடையாது முடிக்காங்க. ஸோ அப்படி 4 ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்க்குறோம், மேபி அதுவும் டை ஆச்சுன்னா அப்புறம் 2 ஷூட்டு கிடைக்கும் 2 டீமுக்கும். இதே கான்செப்ட் தான். பட் இந்த 2 ஷூட்டும் டை ஆச்சுன்னா ரெஃபரி ஃபைனலாக காயின் ஷூட் பண்ணி யார் ஜெயிச்சாங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த டோட்டலாக ஓவரலாக இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பிரதர் எக்ஸலண்டாக இருக்குது, அந்த பந்தை கொடுங்க, கையை கொடுங்க, ரொம்ப அழகாக நீங்கள் வடிவம் வச்சுருக்கீங்க. இந்த விளையாட்டை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு எதா பார்த்தோம்னா என்ன இது என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஆனால் குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா செம்ம ஆர்வமாக இருக்கும். இப்போ சொன்னதில் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 50% புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம நிஜமாகவே விளையாடி பார்த்தோம்னா தான் இதனுடைய ஜாய் கிடைக்கும். ஏன்னா ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டில் நீங்கள் பந்தை விட்டு எரிஞ்சிங்க அப்படின்னா அதில் பட்டுருச்சுன்னா உனக்கு பாயிண்ட் அப்படின்னா அது ஒரு கணக்கு. ஆனால் அதை பட்டு அந்த பந்தை உங்கள் டீம்லேயே இன்னொருத்தர் பிடிச்சா தான் உங்களுக்கு பாயிண்ட் அப்படின்னும் போது அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பட்டும் ஒரு 3 மீட்டருக்கு உள்ளே விழுந்துருச்சுன்னா பாயிண்ட் கிடையாது, அது வெளியே விழுந்துருச்சுன்னா யாருமே பிடிக்கலன்னா 2 பாயிண்ட்டு, பிடிச்சா 4 பாயிண்ட்டு, அது இண்டிவிஜுவலாக ஒரு பாயிண்ட். அப்போ நான் நிறைய பாயிண்ட் த்ரோ பண்ணி நிறையா எடுக்கணும், அது பிடிக்கணும்னு பசங்களுக்கு அப்படியே காம்படிட்டிவ் ஸ்பிரிட் சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் பயங்கரமாக கிடைக்கும். ஸ்போர்ட்டினுடைய மிக முக்கியமான உன்னதமான குணமே அதுதான், மனிதர்களுக்கான காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை உருவாக்குறது தான் ஸ்போர்ட்டு. என்ன அதுதான், ஏன்னா எந்த விளையாட்டு வீரரும் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்றதுனால தற்கொலை பண்ணி நம்ம பார்க்கவே முடியாது, அடுத்த தடவை பாடுறா நான் வரேன்டா அப்படின்னு உருவாயிருவாங்க. அப்படி இந்த விளையாட்டின் மூலமாக நீங்களும் இன்னும் நிறைய காம்படிட்டிவ் குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். வாழ்த்துக்கள். சரி, இப்போ நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் இப்படி உருவாக்கியிருக்கீங்க, இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன விதமான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க? உங்களுடைய அல்டிமேட் எய்ம் இந்த ஸ்போர்ட்டை உருவாக்குனதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அல்டிமேட் எய்ம், நமக்கு எல்லாருக்குமே ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ இதை நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோம். என்னோடய பயணம் எப்படி இதை நோக்கி போயிட்டுருக்குன்னா,
இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு கேம். நான் வந்து நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு புதுசாக ஒரு கேமை நம்ம கொண்டு வந்திருக்கோம், நியூ ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த ஐக்கனை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும். இந்த கேமை வந்து ரெகனைசேஷன் கேமாக மாற்றி ஒலிம்பிக் கமிட்டிக்குள்ளே கொண்டு போகணும். ஸோ தென் ஒலிம்பிக் கமிட்டி தாண்டி இது இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்சஸாக கொண்டு போகணும். இன்றைக்கி எப்படி வந்து பேஸ்கெட் பால், வாலிபால் இந்த காலகட்டத்தில் நல்லா ஃபெமிலியராக இருக்கும், அது மாதிரி ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ நம்ம ராக்கெட் பாலும் அந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் இப்போ உழைச்சிட்ருக்கோம். இல்லை பாதி விஷயத்தை என்னால் பார்க்க முடியும், மீதியை பார்க்க முடியாது. பட் அந்த உழைப்பை வந்து அன்னைக்கு நடக்க போகிறதுக்கான எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கே நம்ம முதலீடாக போட்டுருவோம். நடக்கட்டும் நடக்கட்டும், ஏன்னா ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்பா, நம்ம இதை முயற்சி பண்ணிவிட்டு தோத்தாக்குரிய ப்ராப்ளம் கிடையாதுங்கிறதெல்லாம் நான் கரெக்டாக இருக்கேன். சரி சரி ஓகே, ஒரு கேம் உருவாக்கிட்டோம், இதால் ரெவன்யூ இருக்கா அப்படிலாம் நிறைய கேள்விகளை என் நோக்கி வரும். பட் இதை வந்து நம்ம அதுக்கு வேண்டி உருவாக்கலையே, இது அதுக்கு வேண்டி உருவாக்கதான் நிறைய வழிகள் இருக்குது. பட் இதை வந்து நம்ம ஐக்கான், நமக்குன்னு ஒரு ஐக்கான் வேணுமே. ஸோ ஐக்கான் ராக்கெட் பால் கேம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் உருவாக்கியிருக்காங்கிற ஒரு பெயர், அந்த ஒரு பெயருக்காக தான் இந்த கேமை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன மாவட்ட அளவில், பள்ளி அளவில் ஏதாவது போட்டிகள் நடந்திருக்கா வச்சுருக்கா, யார் மாணவர்கள் எப்படி ஆர்வமாக விளையாடுறாங்க, பள்ளிக்கூடங்கள்லையும் ஒரு மாவட்ட ரீதியான ஸ்போர்ட்ஸ் துறைகளில் இதற்கான ஒத்துழைப்பெல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேம் ஒன்று பண்ணிட்டுருக்கேன் சார். அப்படி நான் ஆரம்பித்தோடனே, சார் இது வீடியோ கேமான்னு கேட்டுருவாங்க. ஒரே இல்லை இல்லை, ஸ்கூலில் யார்கிட்ட பேசுவாங்களே, பேசிக்காக நம்மளும் ஒரு வெப் டெவலப்பர்னு தெரிஞ்சவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால் கேள்வியாக எடுத்து போக மாட்டாங்க. சரி அதுக்கு மொபைலில் விளையாடலாமா லேப்டாப்பில் விளையாடலாமான்னு கேட்பாங்க. சார் சார் இல்லை இல்லை சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஃபிசிக்கல் கேம், நம்ம மென்டலை யூஸ் பண்ணி விளாட்ற கேம், ஃபிசிக்கலாக விளாட்ற கேம் சார் இது சொல்லிட்டு அப்படி தான் இன்னொரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஃபுல் ப்ளச்சாக 2021 கடைசியில் வந்து நான் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிட்டோம்ல, அது ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எதிர்பார்க்காமல் நமக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும். அப்படி எனக்கு மூணு கிஃப்ட்டு கிடச்சி, அந்த மூணு கிஃப்ட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து பேசுகிற அளவுக்கு என்னை வளர்த்துருக்கு. அதில் முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, இப்போ அவங்க நேம் சுபத்ரா, அவங்க வந்து ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர். எனக்கு காலேஜ் வயசு அவங்கள தான் நல்லா தெரியும். அப்போ எனக்கு வந்து டிஎஸ்ஆரோ நான் மீட் பண்ணேன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்ஆரோ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக மீட் பண்ணுறேன். அவர்கிட்ட இந்த விஷயம் நான் சொல்கிறேன். அப்போ அவர் உடனே சொன்னது, சொல்லக்கூடாது செயலில் காட்டணும், ஒரு டீமை வச்சு நீ விளையாடி காட்டு, ஆ ஓகே நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலான்னு வந்து உனக்கு ஒரு அழித்தலாக நான் போட்டு தரேன்னு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஃபிசிக்கலாக ஒரு கேம் உருவாக்கிட்டோம், வரைஞ்சிட்டோம், சின்ன சின்ன பசங்களை விளையாடிட்டோம். பட் இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கான ஒரு மொதல் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நமக்கு நல்ல டீம் தேவை. எங்கள் அம்மாவோட ஆலோசனைப்படி நான் வந்து அந்த டீச்சர்கிட்ட பேசுவோம் சொல்லிட்டு சுபத்ரா மேமுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அவங்க ஒரு மூணு காண்டாக்ட் நம்பர் தந்தாங்க. அதில் முதல் காண்டாக்ட் நம்பர் அஜீஸ், அவங்க யாருன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிதறால்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்க ஒரு கபடி கோச்சர். கபடி கோச்சரோட இப்போ ஸ்போர்ட்ஸ்னாலே பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், அவரோட நம்பர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சதீஷ் குமார்னு சொல்லிட்டு ஒரு சாரோட நம்பர், அவர் யானை ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டராக வந்து பைனியர் குமாரசாமி காலேஜ் நாகர்கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட நம்பர். ஸோ நான் ஃபஸ்ட்டு அஜீஸ் சார்ட்ட அடித்து பேசினேன். அவர் நான் பேசுனது ஒரு ஃப்ரைடே. ஸோ அவங்க வந்து எனக்கு சண்டே நம்ம மீட் பண்ணுவோம் சார் சொல்லிட்டு நான் சண்டே வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சண்டே அவங்கள நான் மீட் பண்ண போட்டேமே பார்த்தா ஒரு 20 பசங்களோடு வந்துருக்காரு. எனக்கு என்ன சொல்லணும் தெரியல, நம்ம ஒரு டீம் கேட்டோம், ஒரு பசங்களோடையே வந்துட்டால் ஒரு டீம், அது அந்த 20 பசங்களும் ஆக்டிவாக இருக்காங்க, என்ன சார் கேம் என்ன கேம் என்ன கேம்னு. அந்த சண்டே வந்து இந்த கேம் ஸ்பார்க் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக ஒரு பசங்களை பார்த்து அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆன் கிரவுண்டில் விளையாடி அதை வந்து ஒரு அழகாக ஒரு அமைப்பாக எனக்கு அமைஞ்சிடுச்சு. அப்படி எனக்கு ஒரு டீம் கிடச்சிட்டாங்க. இந்த டீமை வச்சு நான் யார்கிட்ட வேணாலும் இந்த கேமை விளையாடி காட்டலாம். நல்ல ட்ரெயின் ஆகிட்டாங்க, ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க, செம்ம ட்ரெயின். ஆனால் இதை விளையாடுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டியான ஒரு இடம் தேவை. இந்த இடத்துக்கு நான் எங்கே போ, ஏன்னா பசங்க கிடைக்காதுன்னு வச்சா கிடச்சிட்டாங்க, இப்போ கிரவுண்ட் வேணுமே. அப்போ திருப்பி சதி சாருக்கு நான் அடித்தேன், இடி வந்து ஒரு கேம் நான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன் சார், என்ன பண்ணலாம், ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு. சரி காலேஜுக்கு வாங்க பேசலான்னாரு. ஆக்சுவலாக அது ஒரு கிஃப்ட் அந்த சதி சார், ஏன்னா அவர் எப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் ரொம்பவும் ஆர்வமானவர். இப்படி நான் விஷயம் சொன்னோடனே ஒரு உடனே மேனேஜ்மெண்ட்டை பேசி எடுத்து ஒரு 24 hours எனக்கு அப்ரூவ்டு. ஏன்னா ஒரு கிரவுண்டு கிடைக்கிது ஈஸி, அந்த கிரவுண்டை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 4 கோடு போட்டு விளையாடுற கேம் இது கிடையாது, கண்டிப்பாக 2 கோல் போஸ்ட் வைக்கணும். அது வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சு அந்த மேனேஜ்மெண்ட், அதுக்கு எல்லாமே இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க சார், நாங்கள் பார்த்துக்கொண்டு கிரவுண்டும் தந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சது நான் வந்து என்ன பண்ணேன்னா, 26 May ஃபஸ்ட்டு ராக்கெட் பால் ஒரு இனாகிரேஷன் மேட்ச் நடத்தணும், 2022 ஸோ ஒரு இனாகிரேஷன் மேட்ச் நடத்தணும். அதில் வந்து என்கிட்டருந்து 2 டீமுமே நான் விளையாட வச்சு இப்படி ஒரு விளையாட்டு இருக்குன்னு அறிமுகப்படுத்தினேன். அது ஓவரால் அந்த ஸ்கூலுக்குள்ளே நல்லா புரிஞ்சிடுச்சு, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இந்த கேம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நாகர்கோவிலுக்குள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோடு அப்படியே பலன் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுச்சு எங்கள் ஊரில். இப்போ ராக்கெட் பால் ஒரு கேம் வந்து
பைனர் குமாரசாமி காலேஜில் வச்சு கோபாலகிருஷ்ணன் போகிறார் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடத்துறதுக்கு ஒரு 6 டீம் கிடச்சாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் ஆகஸ்ட் மாதம் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி ராக்கெட் பால் முதல் மாவட்ட போட்டின்னு சொல்லிட்டு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மேட்ச் நடத்தினோம். ஸோ அந்த மேட்சும் ஓவரால் நிறைய கிட்ட பார்த்தீங்கன்னா பசங்க கிளப் பசங்க மாதிரி ஒரு 6 டீம் வந்தாங்க. ஸோ 6 டீம் நல்லா விளையாடி அந்த கேம் அந்த டைம் கொஞ்சம் ஹைலைட் ஆகி இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சு. அந்த எங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ரீச் ஆகிடுச்சு. சரி ஓகே, அப்போ இந்த கேமை வந்து அது வரைக்கும் கேட்டவங்க பார்த்தவங்க ஓகே சொல்லிட்டு போனவங்களாம் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. இது நல்லா இருக்கே தம்பி, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கிடச்சி எனக்கு. நான் தானுக்குளத்துறன் ஆல்ரெடி ஒரு நேம் சொல்லியிருப்பேன். ஸோ அவச்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண டைமில் அவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துறாரு. ஃபஸ்ட்டு ராக்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சொசைட்டி பதிவு பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபெடரேஷன், இப்போ ஒரு அசோசியேஷனுங்கிறது தமிழ்நாடு நிறைய இருக்குது. ஃபெடரேஷன்னா ஒரு கூட்டமைப்பு, அது எல்லாமே நார்த்தில் இருக்கிற விஷயம். நம்ம சவுத்தில் நம்ம பண்ணிடுவோம் அதை, அதுக்கு முதல் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அதை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி ஃபஸ்ட்டு எங்களுக்கு 3 மந்த்ஸ், ஏன்னா அந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியானா இந்தியா ஃபுல்லாகவோ அது கவுன்சிலிங் போகும், இப்படி ஒரு நேம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடித்து எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் கிடச்சி ராக்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கையில் வந்து வந்து நமக்கு ஒரு பெரிய ஒன்றுமே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கையில் இருக்குது, நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோன்னு. ஸோ அப்படியே அந்த ட்ராவலிங் அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருந்து அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. ஸோ மூவ் ஆகுனா நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் நாகர்கோவில் இருக்கிற அண்ணா ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு செமினார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 32 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 20 டிஸ்ட்ரிக்ஸ் பர்சன்ஸ் வந்து வந்ததாங்க. நான் கூட்டத்தை 32 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் கூட்டிருந்தோம். அதில் 20 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 30-40 பேர்கிட்ட வந்திருந்தாங்க, எல்லாமே பிடி வாத்தியர்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ஒன் டே பேக்கேஜ் மாதிரி கிளாஸஸ் ஃப்ரீயாக எடுத்து சொல்லி கொடுத்து ராக்கெட் பாலோட டிஷர்ட்டு, ராக்கெட் பாலோட ரூல் புக்கு, ராக்கெட் பாலோட பால், அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பினோம். அவங்கவுங்க ஊருக்கு போய்ட்டு கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க போய்ட்டு என்ன கூப்பிட ஆரம்பித்தாங்க, ஸோ எங்கள் மாவட்டத்துக்கு வாங்க நம்ம இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடத்துவோம் சொல்லிட்டு. என்னோடய ஃபஸ்ட் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் சக்தி சிபிஎஸ்சி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் நடத்தினோம். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி, என்னென்னா டெம்பரரியாக ஒரு கிரவுண்டு தந்தாங்க. நாங்கள் எண்ட் ஆஃப் டே போக டைமில் அந்த மேனேஜ்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, அது டெம்பரரி கிரவுண்டு கிடையாது, இது பெர்மனன்ட் கிரவுண்டு, இது அது அங்கேயே தான் இருக்கும். நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடத்துகிறோம், ஏன்னா எங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு இந்த கேம் பிடிச்சிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ ரெகுலராக இதை நாங்கள் விளாட விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாங்க. நம்மளால் இப்போ அதான் சொல்கிறேன்ல, நம்ம கனவுக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்து அழகு பார்க்க டைமில் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஹாப்பி. சரி ஓகே, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து திருப்பி ஊருக்கு வரேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எனக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருநெல்வேலி, திருவாரூர், தென் அப்புறே சென்னை, இப்படின்னு என்னோடய ட்ராவல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. தென் இப்போ இடையில பார்த்திங்கன்னா ராக்கெட் பால் ஒரு தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுவுமே வந்து என்ன ஸ்டேட் பாடி, இப்போ எப்படி நம்ம இந்தியாவுக்கு நேஷனலுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கோமோ ஸ்டேட்டுக்கு ஒரு அசோசியேஷன், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம அசோசியேஷன் இருக்கணும். உதாரணத்துக்கு ராக்கெட் பால் அசோசியேஷன் ஆஃப் தெலுங்கானா, ராக்கெட் பால் அசோசியேஷன் ஆந்திரா, ராக்கெட் பால் அசோசியேஷன் கேரளா, ஒரு அசோசியேஷன் உருவாகும் அவங்க கீழே அவங்க டிஸ்ட்ரிக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராக்கெட் பால் அசோசியேஷன் இப்படி பரவினாதான் மட்டும்தான் நமக்குள்ளே என்ன நடக்கும்னா ஒரு ஆர்கனைசேஷனில் மினிமம் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 ஆர்கனைசேஷன்னா 70 பேப்பர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு பேர்கிட்டையும் ஒரு டீம் இருக்கும், அந்த டீமில் மினிமம் 10 பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் உள்ள வந்துச்சுன்னா 100 மாணவர்களோட ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கி. ஸோ அதுதான் இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இப்போ இந்த மாதிரி கேம் நம்ம எடுத்துகிட்டு போக டைம்லேயே இந்த வந்து ஒரு சின்ன விஷயமா நம்ம பிகினிங்கில் தெரியலாம், ஆனால் உள்ள நுழைய நுழைய தான் அதுக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ண தான் அதோட வீரியம் எவ்வளோ பெருசு, இதை நோக்கி அது போயிட்டுருக்குங்கிறத வந்து நமக்கு விஷயம்லாம் பார்க்கட்டுமே தெரியுது. ஒரு டைம் இது ரொம்ப ஈஸியாக தெரிகிற விஷயம், ஒரு டைம் ரொம்ப கஷ்டமாக தெரியும். அந்த கஷ்டப்படுற டைமில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருமே எனக்கு கொடுக்க ஆதரவு, ஓகே இது நார்மல் தான்ப்பா, இப்போ நம்ம மட்டும் இல்லை நமக்கு சுற்றி ஒரு டீம் இருக்காங்க அவங்கள்ட்ட ஐடியா கேட்டுக்கலாங்கிற ஓப்பு வந்துடுச்சு. இப்போ இப்போ வந்து ரீசெண்டாக ராக்கெட் பால் தமிழ்நாடு அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சங்கத்துக்கான வேலையில் போயிட்டுருக்கு. அதில் வந்து திரு ஐயப்பன் ஸ்ரீராம் புல்டர்ஸ் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் ஆல்ரெடி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சன், அத்லெட்டிக்ஸில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நம்ம தமிழ்நாடோட ராக்கெட் பாலோட பிரசிடெண்டாக வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவரோட பங்களிப்பு ரொம்ப என்ன சொல்லலாம்னா இப்போ பிகினிங், இது ஒரு எனக்கு இந்த கேம் பொறுத்து இது ஒரு பிகினிங் தான், இந்த பிகினிங்க்கு வந்து அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த ராக்கெட் பால் வந்து உருவாயிருக்கு. இதில் என்னோடய கற்பனை மட்டும்தான், இது தவிர்த்து இது உருவானதுக்கு நான் மட்டுமே ரீசன் கிடையாது. இதில் சுற்றி நிறைய ஒரு அமைப்பு இருக்குது, நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நிறைய பேர் இப்போ நான் ஆசைப்படுற மாதிரி இந்த கேம் நல்லா வளரணும்னு ஆசைப்படுற பிளேயர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறணும். ஏன்னா
இது வந்துட்டு சும்மா சாதாரணமாக விளையாட ஆரம்பித்து நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இந்திய அளவில் பெருசாக கொண்டு போகணும், ஒலிம்பிக் அளவில் கொண்டு போகணும், உலக அளவில் கொண்டு போகணும், நான் இல்லைனாலும் ராக்கெட் பால் ஒரு 50 வருஷம் கழிச்சு ராக்கெட் பால் விளையாடுறாங்க, ராக்கெட் பாலில் ஒரு சாம்பியன்பா, வீரர்ப்பா, ஒரு சூப்பரான சூப்பர் ஸ்டார் பிளேயர்ப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு மக்கள்லாம் உருவாகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கு தேனீர் இடைவேளையிலேருந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும், உங்கள் தம்பியினுடைய ஆதரவு ஆசையும் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் நேரடியாக நம்ம மாணவர்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் மக்கள்கிட்ட பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நம்ம ராக்கெட் பாலுங்கிற ஒரு விளையாட்டை பற்றி நம்ம பேசிடும். இது என்னோடய விளையாட்டு, இதை ஒரு வாய்ப்பாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இந்த வீடியோ பார்க்குற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சின்ன சஜஷன்ஸ், ஒரு ரிக்வெஸ்ட்டும் சேர்த்து, விளையாட்டு ஒரு வீரனை மட்டும் உருவாக்காது, நல்ல ஒழுக்கமான ஒரு இளைஞனையும் உருவாக்கும். விளையாட்டை விளையாட விடணும். ஒரு மாணவன் ஒரு இளைஞனாக ஆகட்டும், அவனை ஒரு விளையாட்டு அவனை ஒரு வழி நடத்தும். ஸோ பெற்றோர்கள் விளையாட விழுத விடவும் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் விளையாட ஆரம்பிக்கணும். அப்போனா அவங்களோட மைண்ட் ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகாமல் ஒரு பாதையை நோக்கி பயணிக்கும். அந்த பயணத்தில் வெற்றியோ தோல்வியோ, ஆனால் அது உண்மை இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், அதில் நல்ல ஒரு உழைப்பு இருக்கும். அவன் தோத்தா கூட பிரச்சனை படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர் போகிற பாதை வந்து சாதனை பாதை கிடையாது. 130 கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்தியாவில் ஒரு 11 பேருக்கு ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளே நுழையணுன்னா எவ்வளோ போராட்டம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த போராட்டத்தில் அவன் தோத்தா கூட நல்ல பையனாக இருப்பார், நல்ல பையனாக இருப்பார், நல்ல இளைஞராக இருப்பார். ஸோ பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாடுங்க, விளையாட விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதில் எங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி. இந்த ராக்கெட் பால் நிறைய பேரை சென்றடையணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு புது ஒரு விளையாட்டு, அது எப்படி விளையாடணும் அப்படின்னு கிரவுண்டில் போய் இறங்கி விளையாடுற ஒரு விளையாட்டு, புது விளையாட்டை பார்த்தோம். ரொம்ப இதெல்லாம் நடக்காத காரியங்கள். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு புதுசாக ஒரு விளையாட்டு அறிமுகமாகுதுன்னா, சார் பேசும்போதே சொன்ன மாதிரி அது ஒரு வீடியோ கேமாக தான் அறிமுகமாகும். ஒரு 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 லைவ் கேமு, ஒரு 40 மீட்டரில் 20 மீட்டர் கோடு போட்டு விளாட்ற கேம்னா நமக்கு ஏற்கனவே வாலிபாலு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, ஹேண்ட்பாலு இப்படி நமக்கு தெரிஞ்ச விளையாட்டாக தான் இருக்கும். இப்படி ஒரு புது கேமை உருவாக்கி இது தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்கின கேமுங்க. இப்போ எந்த விளையாட்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கபடி நம்மகிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். மற்ற விளையாட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஏதாவது வேறு ஊர்லேருந்து வந்த விளையாட்டுகளாக இருக்கும். அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலேருந்து உருவான ஒரு விளையாட்டு அப்படின்னு உலகம் பூரா பேசப்பட்டு நிறைய பேரால் இது விளையாடப்பட வேண்டும். அவங்களுக்கு வந்து மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவங்களுக்கான ஒரு காம்னஸ் இருக்கணும். நல்ல ஒழுக்கமான இளைஞர்கள் விளையாட்டின் மூலமாகத்தான் உருவாவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இன்னைக்கு சார் சொன்னாங்க. இது எதுவுமே மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. விளையாட்டு வீரர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்களுடைய மன உறுதி, அப்படி ஒரு மன உறுதி இருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு. அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா அவங்க எவ்வளோ காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டாக, ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தெரியும். இதுக்கு பின்னாடி தன்னுடைய தம்பியினுடைய கதையையும் சார் சொன்னாங்க. அதுவும் கேட்கும்போது நமக்கு உருக்கமாக இருந்துச்சு. சாருனுடைய ஆசைப்படியே நம்மளும் தேனீர் இடைவேளை சார்பாகவும் வேண்டிக்கிறோம். இந்த ராக்கெட் பால் விளையாட்டு பெரிய அளவில் எல்லோராலும் விளையாடப்படணும். பள்ளிக்கூடத்துலலாம் விளையாட பண்ணும், ஸ்போர்ட்ஸ் டேனா விளையாட பண்ணும், பிடி பீரியட்னா விளையாட பண்ணும், இதுக்குன்னு ஒரு போஸ்டெல்லாம் ஊனி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்த மாதிரி உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேண்டிக்குவோம். மீண்டும் ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தேனீர் இடைவேளையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.